போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை வறுத்துக்கலாம். வேர்கடல, இது பச்சை வேர்கடல, உங்கள்ட்ட வறுத்த வேர்கடல தான் நீங்க வறுத்தது எடுத்துக்கங்க. வேர்கடல வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இது தோல் எடுத்து கிளீன் பண்ணிடுங்க. வெந்தயம் கால் ஸ்பூன், ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் எடுத்துக்கங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு அரை கிலோ கத்திரிக்காவை கிளீன் பண்ணி அரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காவில் போட்டு பொரிச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நைஸா அரைச்சிங்க. வதங்கி போதும் எடுத்துக்கலாம். கடுகு போட்டுடலாம், ஜீரகம் போட்டுடலாம், மிளகு, வெங்காயம் போட்டுடலாம். கத்திரிக்காய் வறுத்ததுனால இது மாதிரி எண்ணெய் கருப்பா இருக்கு, அதே போட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டு வாணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில, ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க. ரெண்டு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன் தான். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், புளி தண்ணி கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊத்திக்கலாம். இந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க. இது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கட்டி முட்டி இல்லாமல் கலந்துங்க. நான் குழம்புல போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கட்டிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க. கத்திரிக்காய் தொக்கு ரெடி.
அடுப்பு பத்த வச்சுக்கலாம். குக்கரை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுங்க. ரெண்டு பட்டை, ஒரு எட்டு கிராம்பு, ஒரு ரெண்டு அன்னாசி பூ, கொஞ்சம் ஜீரகம், தாளிப்பில் போட்டுக்கங்க. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு பத்து பச்சை மிளகா, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் பொன்னி பச்சரி சேர்த்துங்க. நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிக்கங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுங்க. ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன். இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. ஒன்று, நாலு. சாதத்துக்கு தேவையான உப்பு. ஒரு புடி கொத்தமல்லி புதினா அரிசி போட்டுங்க. ஒரு கிண்டு கிண்டு விட்டுடுங்க. குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் வெயிட் போட்டுடலாம். மூணு விசில் வரட்டும், வெயிட் பண்ணி திறந்து பார்ப்போம். குக்கர்லேயே செஞ்சிடலாம். சைவக்காரங்க இந்த ரைஸு, கத்திரிக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு குருமா, தயிர் பச்சடி இதெல்லாம் நல்லா போகும்.